டேரக்டர் சாய்மரா பேசுகிறேன். ஏற்கனவே என்னோட படம் என்னோட இயக்கத்தில் வந்த படம் முகமரியா. எனக்கு இது வந்து ஆக்சுவலாக 7வது படம் அது. இன்றைக்கி இந்த தொடுதூரம்ன்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி திரையுலக ஜாம்பவான்களுடைய தலைமையில் மிக பிரபலமாக பூஜை நடக்குது. ஆகஸ்ட் மாதம் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். இந்த படம் பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரையுலகத்தை சார்ந்த என்னுடைய அருமை குருக்கள், அவர் ஒய்ஜி மைதன சார், பேரரசு சார், கஞ்சாகருப்பு சார், அந்தோணிதாஸ் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னு கேட்டிங்கன்னா, கஞ்சாகருப்பு சார் வந்து மிக லீட் ரோல் பண்ணுறாரு. இதுவரை பார்க்காத கஞ்சாகருப்பு சார் இதில் பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரு சைல்டு பாலியல் ரீதியாகத்துக்கு உண்டான கதை. இது இதில் வந்து ஆலியான்ற பேபி வந்துட்டு படம் ஃபுல்லாகவே மிரட்டுறா. அந்த குழந்தை அந்த குழந்தை மிக பிரம்மாண்டமாக மிரட்டுறா. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு எனக்கு எல்லா மீடியாவோட சப்போர்ட்டுக்கு தேவை. எனக்கு இங்கே வந்திருக்க அத்தனை மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். என்னுடைய கேமராமேன் ஜெய், எரிந்து சார், ராஜேஷ்குமார் சார், இவரை இப்போ தெரியும் உங்களுக்கு, ஆல்ரெடி வந்து வேலையில்லாத பட்டதாரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இதில் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா சார், அவர் இன்றைக்கி வர முடியாத சுச்சுவேஷன் இருக்கார். ஸோ நல்லா எங்கேயும் எப்போதும் நெடுஞ்சாலை இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பெரிய டெக்னீஷியன் தான். இங்கே எங்களை வாழ்த்துனதுக்கு எல்லா பிரபலங்களுக்கும் ரொம்ப நன்றி. முதல்ல மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி, எங்கள் இந்த படத்தை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரணும்னு உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி. நான் சாய்மூரா சாரோட முகமரியான் படத்தில் பண்ணேன், இந்த படத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், சார் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பாக சார். அவர் வந்து எப்போதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த மிஸ்ட்ரி சஸ்பென்ஸு, பார்க்குற ஆடியன்ஸை கொஞ்சம் தூண்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக, சிந்திக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாகவே எடுப்பார் அவர். லாட் ஆஃப் சஸ்பென்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி, இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைய வச்சு மிரட்ட போகிறாரு, கஞ்சா கருப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறேன்றார். தாடி கிடி எடுத்துட போகிறாரா தெரியல. இட்ஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர், எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணக்கூடியவர். இதில் எனக்கும் என்ன வேஷம் கொடுத்தாலும் தயார். ப்ரொஃபஸர் ஆமாம். இதில் என்னுடைய மகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா. இதில் எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா வாழ்த்துக்கள். ஏன் நான் சந்தோஷமாக சொல்லுவேன்னா, படம் பேர் ரித்விக் பிக்சர்ஸ்னு வச்சுருக்காங்க, என் பேரம் பேர், அவளுடைய பிள்ளை பேர் ரித்விக் பேரில். ஸோ அவருடைய டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ஸ் எப்போதுமே பண்ணுவார், போல்டாக பண்ணுவார். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் மக்களோட ஆசையும் இருந்தால் கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக. என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் அதிகம் வெற்றி பெற்றால்தான் இண்டஸ்ட்ரி சஸ்டெயின் பண்ண முடியும் ரொம்ப நாள். பெரிய பட்ஜெட்ஸ் எப்படியும் பண்ணிட போகிறாங்க, அது அவங்க ஓடுதோ இல்லையோ அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஸ்மால் பிக்சர்ஸ்லேருந்து தான் எதிர்காலத்துக்கு அற்புதமான டெக்னீஷியன்ஸ் கிடைப்பாங்க. சார் அதை பற்றி நல்லா சொல்லுவார், அவரே அப்படி வந்தவர் தான். ஸோ ஐ விஷ் திஸ் பிக்சர் பர்டிகுலர்லி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.